Hello everyone! Welcome back once again to your favorite channel Gardening Diary. இது உங்கள் ஃப்ரெண்ட் நிமி. இந்த வீடியோ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போட வேண்டியது, ஒரு சில காரணங்களால் போட முடியல. ஸோ அதனால் அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இது வந்து ஏரோய்ட்ஸ் பிளான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த அழகான படரக்கூடிய இந்த ஹவுஸ் பிளான்ஸ். இதை வந்து நம்ம எப்படி செட் பண்ணோம், எப்படி செட் பண்ணால் ரொம்ப அழகாக நல்லா வளரும், எப்படி வளர்க்குறது, அதுக்கு அந்த மாதிரி செட்டப் நம்ம எப்படி பண்ணுறது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்னெல்லாம் பண்ணி நான் லைக் ட்ரை பண்ணினேன், ஸோ அதோடய ரிசல்ட்ஸ், கைடன்ஸ், அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செடிகள் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது, நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அதில் இந்த மாதிரி மாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலி, அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அது ஏன் கொடுக்குறோம், ஏன் கொடுக்கணும், அது இல்லாமல் வளராத அப்படின்னு கேட்டிங்கன்னா வளரும். ஆனால் அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி கொடுத்தோன்னா ரொம்ப அழகாக செழிப்பாக ரொம்ப பெரிய இலைகளோட அது வளர்கிறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு கண்டிஷன். சரியா, நான் இந்த பிளான்ஸ் வளர்க்க ஆரம்பித்த உடனே வந்து மாஸ்டிக் இதெல்லாம் வாங்கலை, நிறைய நாளுக்கு அப்புறம் தான் வாங்கினேன். ஆனால் அது யூஸ் பண்ணுறதுலேயும் எனக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருந்து, அதையும் பற்றியும் நான் இந்த வீடியோவில் அப்புறமா நான் சொல்கிறேன். இது குயர் ஸ்டிக்காக கிடைக்கும், மாஸ் ஃபில் பண்ண ஸ்டிக்காக கிடைக்கும், 2 அடியிலிருந்து 1-6 அடி உயரத்துக்கு வரைக்கும் ரெடிமேடாக கிடைக்குது. உங்களுக்கு இதுதான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அது கூட வாங்கி தாராளமாக பயன்படுத்தலாம். இங்கே ஒரு பிளான்ட் பாருங்கள், இது மெக்சிகானம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப பெரிய இலை, ரொம்ப பெரிய செடி கிடையாது. இதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அதோடய வளர்ச்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும். இது ஜென்ரலாக காடுகளில் வேறு மரங்கள் செடிகளை சார்ந்து அப்படியே வளரக்கூடியது. ஸோ அந்த மாதிரி ஒரு என்வாயர்மெண்ட் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு பண்ணணுன்னா பிவிசி பைப் இருக்குல்ல, அதில் நம்ம கயர், நார்மல் ரோப், இந்த மாதிரி கயரை வச்சு சுற்றி அது கிளைம்ப் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். இதில் வந்து நான் பைப்பு வச்சுருக்கேன், இதுக்கு பதிலாக ஏதாவது கம்பு, ஆனால் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இல்லை நம்ம மாப் ஸ்டிக்கிலலாம் வேஸ்ட் ஆகும்ல அந்த பிளாஸ்டிக் ராட், ஸோ அதிலெலாம் கூட நான் கயர் சுற்றி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சில டைம் வெயிட் ஜாஸ்தியாச்சுன்னா அது சரிஞ்சு விழும், அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ அதை கவனத்தில் வச்சுக்கணும். இன்னொன்று வந்து இந்த பிளான்ட்டு இந்த மாதிரி செட்டப்பில் நம்ம வளர்க்கும்போது ஒரு சர்டன் ஹைட்டுக்கு அப்புறம் வளர்க்க முடியாது. அதே இது இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம அதுக்கு போல் செட் பண்ணுறோன்னா அது வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கும். ஆனால் ரெடிமேட் மாஸ்டேக் இல்லை நம்ம பைப்பில் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் எல்லாம் பண்ணுறது கஷ்டம். இப்போது இந்த ஃபிலோடென்ட்ரன் பார்த்திங்கன்னா இது எக்ஸ்பென்சிவ் ஒன், பிங்க் பிரின்சஸ். இந்த ஹைட்டுக்கு வந்ததுக்கப்புறம், மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, கட் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ ஒன்லி ப்ராபகேட் பண்ணும், எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அந்த பியூட்டிஃபுல் லீவ்ஸை வந்து இன்னும் பெருசாக விடுறதுக்கு நமக்கு ஒரு பாசிபிலிட்டி கிடைக்காது. இதில் இன்னொரு பிளான்ட் காமிக்கிறேன் பாருங்கள். மேலே வந்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி 2 கட்டிங்ஸ் அதில் வந்து எடுத்தாச்சு, எடுத்ததுக்கப்புறமும் இட் கீப் க்ரோயிங் தான். ஸோ வி ஹாவ் டு மேனேஜ் இட். அதே இது நம்ம மெஷ் வாங்கி இந்த மாதிரி நம்ம செட் பண்ணுறோன்னா அதை நமக்கு தேவையான இடத்துல கட் பண்ணி நம்ம மறுபடியும் ரிப்போர்ட் பண்ணலாம், இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், நிறைய சாய்ஸஸ் இருக்குது. அது எப்படி பண்ணுறேன், எப்படி நான் பண்ணினேன், ரொம்ப காசு ஸ்பெண்ட் பண்ணாமல் என்ன மாதிரி ஃபில்லிங் வச்சு நம்ம எப்படி அதை ரெடி பண்ணலாம், அதுதான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஹார்ட்வேர் ஷாப்பில் இந்த மாதிரி மெஷ் கிடைக்கும். இது மெட்டல் மெஷ், பிளாஸ்டிக் உண்டு. நான் பிளாஸ்டிக் ட்ரை பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகலை, ஸோ அதனால் மெட்டல் வாங்குங்க. ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும், நம்ம ஈஸியாக ஒரு கட்டர் உண்டு, அது வச்சு தேவையான மெஷர்மெண்ட்டில் நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு ரெடி பண்ண வேண்டியதுதான். அண்ட் இதோட ஃபில்லிங் பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணோன்னா வெறும் தேங்காய் நார் இருக்குல்ல கோயர், அது வச்சு பண்ணலாம். இல்லை வெறும் மாஸ், இடையில பச்சையாக பார்க்குறீங்களா, வெறும் மாஸ் வச்சு பண்ணுவாங்க. இது வந்து இந்தியாவில் உள்ள மாஸ், இம்போர்ட்டட் மாஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ், கட்டுப்படி ஆகாது. அப்போ வெறும் மாஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணோன்னா அகேன் காஸ்ட் வந்து ரொம்ப ஷூட் ஆகும்.
நான் ஃபஸ்ட்டு அந்த சேபு ப்ளூ கொஞ்சம் உள்ளால பிளான்ட்ஸ் காமிச்சேன்னா அதில் நான் மாஸ் எல்லாம் யூஸ் பண்ணலை. கொக்கோ கொயர், அதாவது நம்ம தேங்காய் நார் இருக்குல்ல, அதை ரொம்ப தின்னாக்கி அதை வச்சு தான் கவர் பண்ணினேன். ஸோ நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அந்த மாதிரி பண்ணலாம், இல்லை மாஸ் வச்சு பண்ணலாம், இல்லை காம்பினேஷனாக பண்ணலாம், அண்ட் ரெண்டாவது உள்ளால் வந்து கொஞ்சம் ஃபில்லிங் போட்டும் பண்ணலாம். அப்படின்னா இந்த பிளான்ட்டோட வேர்கள் உள்ளே போகும்போ நியூட்ரியன்ஸை அது சக் பண்ணி எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதோட ஃபில்லிங் வந்து நான் எப்படியெல்லாம் என்ன மாதிரி மிக்ஸ்சர் வச்சு நான் இதை ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கொஞ்சம் கழித்து நான் வந்து இந்த வீடியோலேயே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பேசிக்கலி இந்த மெஷ்ஷை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா எட்ஜஸ்லாம் இந்த சைடில் வந்து நம்ம இதை வந்து ரேப் பண்ணுவோம், அதுக்குள்ளால் ஃபில்லிங் வச்சு. ஏன்னா ஃபில்லிங் வச்சோன்னா உள்ள வெளியில் வந்து அது கொட்டிடக்கூடாது, இல்லை சிந்தாமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லும் அப்படி கவர் பண்ணி அதை ரேப் பண்ணி இந்த கேபிள் டை கிடைக்கும்ல, பிளாஸ்டிக் டை, அதை வச்சு நம்ம வந்து அதை ஜாயின் பண்ணி விட்டுற வேண்டியதான், அவ்வளோதான். அண்டு நான் வந்து இது நினைக்கிறதெல்லாம் இல்லை, பிளான்ட்டெல்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படி மேலே ஹோஸ் வச்சோ இல்லை ஸ்ப்ரேயில் உள்ள தண்ணி வச்சோ அப்படி விட்டோன்னா கீழே வரைக்கும் வந்துடும். நமக்கு பிளான்ட் செட் பண்ணும்போது ஒன்றில் நீங்கள் நூல் வச்சு கட்டலாம். நான் இதில் வந்து இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், இது ஒரு டை தான், கேபிள் மாதிரி நீளமாக இருக்கும், நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இதில் சுற்றி விட்டுக்கலாம். எங்கெங்கெல்லாம் அந்த பிளான்ட்டை வந்து நம்ம அதில் செட் பண்ணுமோ அந்த இடத்துல கிளிப் பண்ணுறது மாதிரி பண்ணி விட்டுருவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம மெஷ் வச்சு போல் செட் பண்ணும்போது பிளான்ட் வந்து யங்காக இருக்கும்போதே, அதாவது சின்ன சைஸ் பிளான்ட்டாக இருக்கும்போதே நம்ம வந்து அதில் நட்டு வளர்த்த ஆரம்பிக்கணும். அப்போ தான் அது வளர வளர அந்த வேர்கள் வந்து நம்ம மேலே கொடுத்துருக்கோம்ல அந்த போலில் உள்ளால் அட்டாச் ஆகி லீவ்ஸ் பெருசாகும், ரொம்ப ஹெல்தி பிளான்ட்டாக வளரும். அதே இது நம்ம கயிறு வச்சு செட் பண்ணுறோன்னா நம்ம அதை சுற்றி பிளான்ட்டை வந்து எப்படியாவது சுற்றி வச்சு நம்ம செட் பண்ணி விட்டுறலாம், ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் பெரும்பாலும் மெஷில் நீங்கள் பண்ணுறீங்க, மெஷ் போலில் பண்ணுறீங்கன்னா பிளான் பண்ணி சின்ன பிளான்ட்டாக இருக்கும்போதே அதில் நட்டு நம்ம செட் பண்ணி விட்டோன்னா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி செட்டப் வந்து இன்டோர் பிளான்ட்ஸுக்கு, அதாவது சிங்கோனியம், போத்தோஸ், நம்ம வீட்டுக்குள்ளால் வளர்க்கணும், இந்த மாதிரி போல் செட் பண்ணி வளர்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வளர்க்கலாம். நான் இதில் குட்டி பாட்டில் ரெண்டு போத்தோஸ் வந்து இன்டோருக்காக ஸ்பெசிஃபிக்கலி அதுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரெண்டடி உயரத்தில் மெஷ்ஷை கட் பண்ணி செட் பண்ணியிருக்கேன், சின்ன பாட்டில் வச்சுருக்கேன். இதை நான் வந்து ஒரு செராமிக் பாட்டுக்குள்ளால் ஷிஃப்ட் பண்ணிடுவேன், அப்படி தூக்கி செராமிக் பாட்டுக்குள்ளே வச்சுருவேன். நீங்கள் வந்து அப்படி பண்ண வேண்டாம், இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ண விரும்பலைன்னா டைரெக்டாக பாட்டிலே மாஸை செட் பண்ணி இந்த போலை செட் பண்ணி நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். இல்லை நல்ல பிளாஸ்டிக் பாட்டு இன்டோருக்காக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதிலே நீங்கள் இந்த போலை செட் பண்ணி பிளான்ட்டை நட்டு உடனே வீட்டுக்குள்ளே வைக்க வேணாம், ஒரு 1 வீக் அவுட்டோரில் இருந்துட்டு அப்புறமா நீங்கள் வீட்டுக்குள்ளால் மாற்றிக்கலாம். இனி இந்த போல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே ஃபில்லிங் அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ரொம்ப பேசிக்காக நமக்கு தேவைப்படுறது வந்து தேங்காய் நார், கொயர். நம்ம வீட்டில் கோகோனட் யூஸ் பண்ணுவோம்ல, அப்போ அதிலிருந்து எடுக்கக்கூடிய கொயர் தான் இது. ரொம்ப உரித்து இந்த மாதிரி திக்காக இருக்கும்ல, அதை மெல்லிஸாக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இதை மட்டும் வச்சு நீங்கள் போல் செட் பண்ணலாம், இல்லை நான் பண்ணியிருக்கிற மாதிரி அவுட்டரில் இதை போட்டுட்டு இதை கவர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிவிட்டு உள்ளால் உங்களுக்கு விருப்பமான ஃபில்லிங் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்பவே முக்கியமானது. நீங்கள் நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா மாஸ், அதாவது நம்ம ஸ்பாக்னம் மாஸ் இதெல்லாம் கிடைக்கும், இம்போர்ட்டட் மாஸ் எல்லாம் கூட கிடைக்குது. இது இந்தியன் மாஸ், ரொம்ப சிம்பிளாக அந்த மாதிரி தான் இருக்கும், நம்ம ரொம்ப குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கவர் கிலோ வந்து 200 ரூபீஸ், 250 ரூபீஸ், 300 ரூபீஸ் அந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில். ரொம்ப லைட் வெயிட். ஸோ அதனால் நம்ம அந்த மாஸ் ஸ்டிக் அந்த போல் ரெடி பண்ணுறோம்ல வெயிட்டாகவே தெரியாது நமக்கு. ஸோ நீங்கள் இதை மட்டும் வச்சு கூட ரெடி பண்ணலாம். இம்போர்ட்டட் மாஸ் எல்லாம் 500-600 ரூபீஸ் என்ன லிட்டர் கணக்கு அது, அண்ட் கம்ப்ரஸ்டாக இருக்கும். ஸோ நான் இது வரைக்கும் அதை பயன்படுத்தினதில்லை, பிகாஸ் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படின்றதுனால. ஸோ நான் இதை இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ தாட் எதுக்கு அவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூட வேணும்னு இல்லை, இட்ஸ் அப் டு யூ, ஓகேவா? ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப்
இந்தியன் மொஹஸ் அண்ட் நம்ம தேங்காய் நாரெல்லாம் வச்சு அவுட்டர் கவரேஜ்க்கு நான் பயன்படுத்தியிருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் கொயர் மட்டும் வச்சு பண்ணிவிட்டு உள்ளால் ஃபில்லிங் வச்சு அப்படி கூட பண்ணலாம். ஸோ நமக்கு இதிலே ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இனி நான் இந்த ஃபில்லிங் எப்படி பண்ணினேன் அப்படின்றத காமிக்கிறேன். என்ன ஃபில்லிங் உள்ளால் அந்த போல்குள்ளே வச்சேன் அப்படின்னா இதுதான் அது. இது வந்து பார்த்தோன்னா ஆரோய்ட் மிக்ஸ் கிடையாது, நம்மளோட காம்போஸ்ட் இருக்குல்ல, என்னோடய ஹோம்மேட் காம்போஸ்ட். நீங்கள் வர்மி காம்போஸ்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் காம்போஸ்ட்டு கொஞ்சம் கோகோபீட் சேர்த்துக்கலாம். அது கூட நான் கோகோ சிப்ஸ், கொஞ்சம் சார்கோல் பீசஸ் இதெல்லாம் கூட சேர்த்துருக்கேன். ஏன்னா கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும், நியூட்ரியன்ஸ் இருக்குது அந்த பிளான்ட்டை வந்து அந்த ரூட் உள்ளால் போகும்போது அதுக்கு தேவையான கொஞ்சம் நியூட்ரியன்ஸ் உள்ளாலே இருக்குது, மாய்ஸ்சர் இருக்கும் அந்த ரூட்டுக்கு. ஸோ பிளான்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ட்ரை ஆகாது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளான்ட்ஸுக்கு வந்து நம்ம டெய்லி தண்ணி ஊற்றணும் அப்படின்னு கிடையாது, இல்லை வென்எவர் தே கோ ட்ரை அப்போ தானே தண்ணி விடுவோம். ஸோ அதுக்கு தேவையான மாய்ஸ்சர் வந்து அப்படி இருக்கும். இதில் நீங்கள் பெர்லைட் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணால் பண்ணிக்கலாம், இல்லை வெறும் கொக்கோ பீட், அது கூட கொஞ்சமாக நீங்கள் ஓடு பீஸ் இருக்குல்ல அது கூட பயன்படுத்தலாம். நான் இதில் சார்கோலும் கொக்கோ சிப்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால அது போடலை. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொக்கோ சிப்ஸ் ஓடு துண்டுகள் சின்ன சின்னதாக உடச்சி அந்த மாதிரி போடலாம், போட்டுட்டு கொஞ்சம் காம்போஸ்ட் போடலாம், இல்லை கொக்கோ பீட் போடலாம், இல்லை தேங்காய் நார் மட்டும் வச்சு அந்த மாதிரி ஒரு சங்கியாக ஒரு ஃபில்லிங் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஆல் ஆப்ஷன்ஸ் தான். நான் இது கூட கொஞ்சம் அந்த மாஸையும் மிக்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும்ல அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் அ கஸ்டம் ஃபில்லிங். உங்களுக்கு என்ன மாதிரி ஃபில்லிங் ரெடி பண்ணுமோ, நான் நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் உள்ளே வச்சுட்டு அவுட்டரில் ஃபுல்லும் அந்த தேங்காய் நார்லாம் வச்சு கவர் பண்ணி அந்த மெஷ்ஷை வந்து நம்ம கட்டி விட்டால் போதும். சரியாது, இப்போது ரொம்ப மழை இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ராங் அந்த மாதிரி உள்ள ஒரு பயங்கரமான காற்றெல்லாம் இருந்துச்சு, ரோஸ் பாட்டெல்லாம் கூட எனக்கு விழுந்து உடஞ்சிது. அப்போ கூட இந்த போல்ஸ் எல்லாம் ஸ்டெடியாக இருந்துச்சு, எந்த பிளான்ட்டும் விழலை, அந்த ஆர் லைட் வெயிட். ஸோ இதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ண மிக்ஸ், இதுதான் நான் வந்து இப்போது கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிளான்ட்ஸ் growing very well. இனி எந்த போலில் நான் செட் பண்ண பிளான்ட் வந்து எந்த மாதிரி லீவ் ஸ்ட்ரக்சரோடு எப்படி இருக்குது, அதை நான் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், இல்லை அதை கட் பண்ணி எப்படி ரீபாட் பண்ணுறேன், அதெல்லாம் நம்ம வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அப்போது இந்த வீடியோவில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இதை பற்றி கேட்டாங்க, ஸோ கொஞ்சம் லேட் ஆகிட்டு, சாரி அபவுட் இட். மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், ஹாப்பி கார்டனிங். அண்டில் நெக்ஸ்ட் டைம், திஸ் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் எனிமி சேயிங் குட் பை ஃப்ரம் Gardening Diary. Bye-bye, everyone.